சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இம்மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டங்களில் கொரோனா நோய் பரவலை கருத்தில் கொண்டு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் குழு மற்றும் அமைச்சரவை கூட்டத்தின் ஆலோசனை அடிப்படையிலும் முழு ஊரடங்கை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு 12 நாட்களுக்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், திருவள்ளூர் நகராட்சி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சிகள், பூவிருந்தவல்லி, ஈக்காடு மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மற்றும் மறைமலர் நகர் நகராட்சிகள், நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சி, காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாட்டுடன் தளர்வுகள் அளிக்கப்படுகின்றன. மருத்துவமனைகள், பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை ஆட்டோ, கார் மற்றும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. எனினும் அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் இவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன. மத்திய மாநில துறைகள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பணியாளர்கள் பணிக்கு வர தேவையில்லை. வங்கிகள் 33% பணியாளர்களோடு 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் வழக்கம் போல் செயல்படும். பொது விநியோக கடைகள் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்படும். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள், நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் செயல்படவும் அனுமதிக்கப்படுகிறது. பணியிட வளாகத்திலேயே தங்கியிருந்து பணிபுரியும் தொழிலாளர்களை கொண்ட கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகன போக்குவரத்து ஆகியவற்றிற்கு தடை கிடையாது. தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே சென்னையில் இருந்து செல்வதற்கான இ பாஸ் அனுமதி வழங்கப்படும். எனினும் 21 மற்றும் 28 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எந்தவித தளர்வும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த 4 மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.